Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க மாணிக்க வாசகர் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைய வகுப்புல. இப்ப பாருங்க மாணிக்க வாசகரோட இயற்பெயர் தெரியவில்லைமா? மாணிக்க வாசகரோட இயற்பெயர் தெரியவில்லை. இப்போ இவர் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊரில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார். மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊரில் இவர் பிறந்துள்ளார். இப்ப பாருங்க பாண்டிய அரிமத்தின பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்துள்ளார். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் வந்து எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் கொடுக்கற படிச்சீங்க எல்லாத்தையும். பாருங்க மாணிக்க வாசகரோட இயற்பெயர் தெரியவில்லை. அவர் பிறந்த ஊர் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. அவர் எங்க தலைமை அமைச்சராக பணியாற்றினார்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். அப்படி தலைமை அமைச்சராக பணியாற்றும் பொழுது பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்க சென்ற பொழுது திருப்பெருந்துறையில் உள்ள இறைவனால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். இப்ப திருப்பெருந்துறை அப்படின்னாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப உள்ள ஆவுடையார் கோவில் தான் அப்ப வந்து திருப்பெருந்துறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருச்சு. இப்ப அந்த இறைவனால் தான் மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்டார். நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா கவனிச்சிங்க. பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற பொழுது திருப்பெருந்துறையில், அதாவது இப்பொழுது உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இப்ப வந்து கேட்பாங்க பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற பொழுது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார், அது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னாக்க புதுக்கோட்டை மாவட்டம். இறைவனை கண்ணீர் மல்க அழுது தொழுததால் அவர் என்ன சிறப்பு பெயர் கிடைத்திருப்பாருங்க? அழுது அடிதுயர்ந்த அன்பர், அடியடைந்த அன்பர், அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. எடுத்த சிறப்பு பெயர் அவர் கிடைச்சது. அவர் வந்து இறைவனை அந்த அளவுக்கு கண்ணீர் மல்க அழுது புலம்பி இறைவனை தொழுவாராம், அதனால அவருக்கு வந்து இந்த பெயர். அழுது அடி அடைந்த, அடி அடைந்தனா இறைவனின் அடியை அடைந்த அன்பர் என்னும் சிறப்பு பெயரை அடைந்தார். அடுத்து பாருங்க இப்போ இவர் வந்து திருப்பெருந்துறையில தான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் இல்லையா, அந்த திருப்பெருந்துறையில இவர் எழுப்பிய கோயில் என்றும் உள்ளது, அதாவது ஆவுடையார் கோவில். நீங்க போனா பார்க்கலாம், இவர் எழுப்பிய கோயில் ஆவுடையார் கோவிலில் என்றும் உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்து பாருங்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. பாவை பாடிய வாயால்னா என்ன மீன்ஸ் அப்படின்னாக்க திருவெம்பாவை அவர் பாடிய நூல் தானே, அந்த அழகுதான் சொல்றாங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருக்கோவையார் என்னும் பாடலை இயற்றியுள்ளார். நூலை இயற்றியுள்ளார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருக்கோவையார் என்னும் அகன்துறை நூலை, ஏனாத்துறை அது அகத்துறை அகநூல், அகத்துறை நூலை இயற்றினார். இப்ப மாணிக்க வாசகர் எழுதிய நூல்கள் உங்களுக்கு தெரியும், என்னன்னு தெரியும் சொல்லுங்க. திருவாசகம், திருவெம்பாவை, திருக்கோவையார். இப்ப திருவாசகமும் திருக்கோவையாரும் சைவ திருமுறையில எத்தனாவது திருமுறையா இருக்குன்னா எட்டாவது திருமுறையா இருக்கு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திருவாசகமும் திருக்கோவையாரும் சைவ திருமுறைகள் டேஷாம் திருமுறையாக உள்ளது, எட்டாம் திருமுறையாக உள்ளது. திருவாசகத்திற்கு ஒரு கார், ஒரு வாசகத்திற்கும் ஒரு கார் என்னும் தொடர் திருவாசகத்தின் பெருமையை போற்றுகிறது. இது வந்து நம்ம நூலின் சிறப்பு பெயர் இருக்கு இல்லையா, அதுல கூட இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க நல்லா படிச்சீங்க அந்த வகுப்புல, நீங்க அது நிறைய எல்லா நூல்களை பத்தி நம்ம கொடுத்துருக்கும் போது அதுல திருவாசகத்தை பத்தியும் கொடுத்துருக்கேன். சிறப்பு தொடரால் அழைக்கப்படும் நூல்கள் அது, அதுல வந்து ரெண்டு வகுப்பு போட்டிருக்கேன், நல்லா பாத்துங்க பிளேலிஸ்ட்ல போய். திருவாசகத்திற்கு ஒரு கார், ஒரு வாசகத்திற்கும் ஒரு கார் என்னும் தொடர் திருவாசகத்தின் பெருமையை போற்றுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்க கடல் கடந்த நாடு எல்லாமே போய் நம்ம மாணிக்க வாசகருடைய பாடல்கள் ரொம்ப பெருமை பெற்றிருக்கு. எப்படின்னாக்க சயாம் அப்படிங்கிற நாட்டுல திருவெம்பாவை வந்து ரொம்ப பெரிதும் போற்றப்படுகிறது. கடல் கடந்த நாடுகளிலும் சயாம் என்னும் நாட்டில் திருவெம்பாவை பெரிதும் போற்றப்படுகிறது.
இதுவும் உங்களுக்கு கேட்பாங்க. பாத்துங்க, மாணிக்க வாசகருடைய சிறப்பு பெயர்கள் ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன், நம்மளாம் சிறப்பு பெயர்கள் தான் நம்ம பார்த்தாச்சு இல்லையா, அடைமொழிகள், ஆசிரியரின் அடைமொழிகள், நூலின் சிறப்பு பெயர்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வகுப்பு போட்டாச்சு. டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னாக்க டிஎன்பிஎஸ்சி வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ரெண்டு பேருமே பாத்துங்க. அப்புறம் பத்தாம் வகுப்புக்குள்ள அனைத்து இலக்கணங்களும் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம், பாத்துங்க. பிளேலிஸ்ட்ல வந்து தமிழ்னு இருந்தா அதுல பத்தாம் வகுப்பு இலக்கணங்கள் எல்லாமே அதுல வந்துடும். சரி, மாணிக்கவாசன் சிறப்பு பெயர்கள் என்ன, ஏற்கனவே படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். வாத ஊரடிகள், ஏன் வாத ஊரடிகள்னு அவருக்கு பெயர் வந்துச்சுன்னா அவருடைய பிறந்த ஊரின் பெருமையை கருதி. அவர் வந்து திருவாதவூர்ல தான் பிறந்தார் இல்லையா, அதனால வாத ஊரடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கறதும் அவருடைய சிறப்பு பெயர். தென்னவனை என்ன, பாண்டியனை தான் குறிக்கும். தென்னவனை யாரு, பாண்டிய மன்னனை தான் குறிக்கும். இது தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் நம்ம மாணிக்க வாசகருக்காக கொடுத்த ஒரு சிறப்பு பெயர். மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் தான், இது அவருடைய இயற் பெயர் அல்ல. சிறப்பு பெயர் ஏன் அப்படின்னாக்க, திருவாசகத்தை கொடுத்ததால் இறைவன் மனமுக மகிழ்ந்து மாணிக்க வாசகர் எனும் சிறப்பு பெயரை கொடுத்தார். இப்ப மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் 9வது நூற்றாண்டு. அவர் வாழ்ந்த காலங்கள் 32 ஆண்டுகள் தான், 32 ஆண்டுகள். இறைவனடி சேர்ந்த இடம் வந்து சிதம்பரம். அவர் மாணிக்க வாசகர் இறைவனடியை சேர்ந்த இடம் சிதம்பரம். திருவாசகத்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். வேற நூல் பெயர்கள், நூலின் பெயர்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன், திருவாசகத்துடைய வேறு பெயர்கள் வந்து தமிழ் வேதம், சைவ வேதம். திருக்கோவையாருடைய வேறு பெயர்கள் வந்து ஆரணம், காமநூல், ராசா கோவை, திருச்சிற்றம்பல கோவை. இதெல்லாம் வந்து திருக்கோவையாருடைய வேறு பெயர்கள். நல்லா படிச்சீங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.